நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ பதிவில் ஹிஸ்ட்ரியிலிருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். வாங்க, முதல் கேள்வி. விடுதலை போராட்ட நிகழ்ச்சிகளை காலவரிசைப்படுத்துக. விடுதலை போராட்ட நிகழ்ச்சிகளை காலவரிசைப்படுத்துக. அதில் என்னென்ன ஆப்ஷன் பாருங்கள். அதாவது லக்னோ ஒப்பந்தம், சூரத் பிளவு, லாகூர் காங்கிரஸ் மாநாடு, சுயராஜ்ய கட்சி. இதில் நம்ம கால வரிசைப்படி அமைச்சா வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 1905 சூரத் பிளவு, அடுத்தது லக்னோ ஒப்பந்தம், அடுத்தது பார்த்திங்கன்னா சுயராஜ்ய கட்சி, லாகூர் காங்கிரஸ் மாநாடு. ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று, 1817 டேவிட் ஹார் என்பவருடன் இணைந்து கல்கத்தா இந்து கல்லூரியை நிறுவியவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க, ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் தான். 1817 டேவிட் ஹார் என்பவருடன் இணைந்து கல்கத்தா இந்து கல்லூரியை நிறுவியவர் ஆவார். ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. கீழ்காணும் வாக்கியங்களை கவனி. கூற்று பார்த்தீங்கன்னா, பாபர் முதலாம் பாணிபட்டு போரில் வெற்றி பெற்றார். காரணம், பாபர் பீரங்கி படையை போரில் பயன்படுத்தினார். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பாருங்க, இதுல கூற்று சரி, காரணம் ஆர் கூற்று ரெண்டுமே சரியான விளக்கம் ஆகும். அதாவது கூற்று காரணம் சரியான விளக்கம்ங்கிறது தான் சரியான விடை. அடுத்த ஒன்று, ரசகங்காதாரா என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க, ரசகங்காதாரா என்ற நூலை எழுதியவர் ஜெகநாத பண்டிதர் தான் சரியான விடை. ஆப்ஷன் சி சரியான விடையாகும். முதன் முதலாக எப்பொழுது லூத்ரன் சமய பரப்பாளர்கள் தரங்கம்பாடிக்கு வருகையும் புரிந்தனர்? முதன் முதலாக லூத்ரன் சமய பரப்பாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடிக்கு வருகை புரிந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1606. ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று, சூரத் பிளவு 1907 நடைபெற்றது. 1907 சூரத் பிளவுக்கு பிறகு வாபூசி மற்றும் தேசிய தலைவர்களால் தொடங்கப்பட்ட சங்கம் எது? ஆப்ஷன்ல பாருங்க, வாபூசி மற்றும் தேசிய தலைவர்களால் தொடங்கப்பட்ட சங்கம் வந்து சென்னை ஜனசங்கம் தான் சரியான விடை. அடுத்த ஒன்று, காயல் துறைமுகத்திற்கு இருமுறை வருகை தந்தவர் யார்? காயல் துறைமுகத்திற்கு இருமுறை வருகை தந்தவர் யாருன்னா மார்க்கோ போலோ தான் இதற்கு சரியான விடை. ஆப்ஷன் ஏ. அடுத்த ஒன்று, ஒத்துழையாமை இயக்கம் நடைபெற்று கொண்டிருந்த போது தமிழ்நாட்டில் காங்கிரஸோட தலைவர் யார்? ஒத்துழையாமை இயக்கம் நடைபெற்று கொண்டிருந்த போது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தலைவர் யார்? ஆப்ஷன் பாருங்க, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் தான், இவி ராமசாமி அவர்கள் தான் காங்கிரஸ் தலைவராக இருந்தார். அடுத்த ஒன்று, கிருஷ்ணதேவராயரின் ஆட்சி காலம் என்ன? ஆப்ஷன்ல பாருங்க, ஆப்ஷன் பி தான் சரி. கிபி 1509 முதல் 1529 வரை கிருஷ்ணதேவராயரின் ஆட்சி காலமாகும். மானூர் கல்வெட்டு டேஸ் நிர்வாகம் குறித்த செய்திகளை தருகிறது. மானூர் கல்வெட்டு பார்த்தீங்கன்னா கிராமம் நிர்வாகம் குறித்த செய்திகளை தருகிறது. மானூர் கல்வெட்டு ஆகும். ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. அடுத்த ஒன்று, கீழ்கண்டவைகளில் எந்த இணை தவறானது? பூனா ஒப்பந்தம்னா எந்த ஆண்டு, இரண்டாம் வட்டமேசை எந்த ஆண்டு, இந்திய அரசு சட்டம், கிரிப்ஸ் தூதுக்குழு, இதில் எந்த இணை தவறானதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 மற்றும் வந்து தவறான இணையாகும். 1, 2 பூனா ஒப்பந்தம், இரண்டாம் வட்டமேசை மாநாடுங்கிறது 1931 நடந்தது. இது ரெண்டும் வந்து தவறான இணையாகும். பின் வருவனவற்றை கவனத்தில் கொள்க. கூற்று பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் தோன்றியது. காரணம், 1905 நடைபெற்ற வங்க பிரிவினையே அதற்கு காரணமாகும். இதில் ஆப்ஷனில் பாருங்க, இது ஆப்ஷன் பி தான் சரி. கூற்று மற்றும் காரணம் சரி, மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம். தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் தோன்றியது, சாரி, 1905 நடைபெற்ற வங்க பிரிவினையே அதற்கு காரணம்ங்கிறது சரியான விடை. அடுத்த ஒன்று, பின்வருவனவற்றை பொறுத்துக. ராஜகோபாலாச்சாரியனா என்னன்னு சொல்லுவான், காமராசர் அவர்களை என்ன சொல்லுவா, வாவுசி அவர்களை, பாரதியார் அவர்களை? ஆப்ஷன்ல பாருங்க, ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. ராஜகோபாலாச்சாரியர் வந்து அரசியல் சாணக்கியர்னு சொல்லுவோம். காமராசர் அரசரை உருவாக்குபவர்.
வவுசி கப்பலோட்டிய தமிழன் பாரதியார் வந்து முண்டாசு கவி. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று, கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? சுத்தி இயக்கம்னா யாரு? ஐயாவளி, ராமகிருஷ்ண இயக்கம், நாம்தாரி இயக்கம். இதுல வந்து ராமகிருஷ்ண இயக்கம் ராமகிருஷ்ண பரமஹம்சரால் தொடங்கப்பட்டதுங்கிறது தவறு. விவேகானந்தர் தான் சரி. இதில் வந்து தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. ஆப்ஷன் சி வந்து சரியான விடையாகும். அடுத்த ஒன்று, கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எது? ஆரிய சமாஜம், வடலூர் தவறு, பிரம்மணான சபை, நியூயார்க் அமெரிக்கா, சமரச சுத்தநன்மார்க்க சங்கம், பேலூர், சத்தியம் ஜோதக் சமாஜம், குஜராத். இதில் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னா பிரம்மணான சபை, நியூயார்க் அமெரிக்காவிலுங்கிறது சரியான விடையாகும். அடுத்த ஒன்று, 1857 மெட்ராஸ் பல்கலைக்கழகம் கீழ்கண்ட எந்த பல்கலைக்கழக மாதிரியில் அமைக்கப்பட்டது? மெட்ராஸ் பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா லண்டன் பல்கலைக்கழக மாதிரியில் தான் அமைக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடையாகும். அடுத்த ஒன்று, 1801 புரட்சியின் தோல்விக்கு பின்னர் நிரந்தரமாக நாடு கடத்தப்பட்ட எத்தனை பேர் தூத்துக்குடிக்கு அழைத்து செல்லப்பட்டனர்? எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 73 தான் நிரந்தரமாக நாடு கடத்தப்பட தூத்துக்குடிக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அடுத்த ஒன்று, புனித தலமான மதுராவை கஜினி முகமது எந்த ஆண்டு சூறையாடினார்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1018 தான் கஜினி முகமது மதுராவை சூறையாடினார். ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. அடுத்த கேள்வி, படை வீரர்களோடு பூனாவின் நுழைந்து சயிஸ்டகான் பூனாவில் முகாமிட்டிருந்த போது சிவாஜி வந்து உங்களுக்கு இது வராது. பூனாவினுள் நுழைந்த ஜெயிஸ்டகான் பூனாவில் முகாமிட்டிருந்த போது சிவாஜி எத்தனை படை வீரர்களோடு முகலாய படையை தாக்கினார்? ஆப்ஷன்ல பாருங்க, 400 தான் சரியான விடை. ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடையாகும். அடுத்த ஒன்று, தஞ்சாவூர் அரசர் சரபோஜி துணைப்படை திட்டத்தின் கீழ் பெற்ற ஓய்வூதியம் எத்தனை லட்சம்? அவர் துணைப்படை திட்டத்தின் கீழ் எத்தனை லட்சம் பார்த்தீங்கன்னா 400,000. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. மேவாரின் ராணா பிரதாப் சிங்கிற்கு எதிரான கால்டிகாட் போரில் முகலாய இராணுவத்தை வழிநடத்தியவர் யார்? அதாவது மேவாரின் ராணா பிரதாப் சிங்கிற்கு எளிதான கால்டிகாட் போரில் முகலாய இராணுவத்தை வழிநடத்தியவர் மான்சிங்க அப்படிங்கிறவர் தான் வழிநடத்தியவர் ஆவார், மான்சிங். அமிர்தசரஸில் பொற்கோவிலை கட்டியவர் யார்? இதெல்லாம் ஈஸியா பண்ணிடலாம். குரு ராமதாசர் தான் அமிர்தசரஸில் பொற்கோவிலை கட்டியவராவார். அடுத்த ஒன்று, பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி சரியானதை தேர்ந்தெடுக்க. இந்த உடன்படிக்கையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். மெட்ராஸ் உடன்படிக்கைனா எந்த ஆண்டு, பாரிஸ் உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கையின்படி எந்த போர் வந்து நிறுத்தப்பட்டதுங்கிறதையும் நல்லா தெரிஞ்சுங்க. இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சி தான் சரியான விடை. மெட்ராஸ் உடன்படிக்கை 1769, பாரிஸ் உடன்படிக்கை 1763, மங்களூர் உடன்படிக்கை 1784, ஸ்ரீரங்கம் உடன்படிக்கை 1792. ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடையாகும். குரு ராம்சிங்கின் சீடர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? குரு ராம்சிங்கின் சீடர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் பாருங்க, குக்காஸ் என்று அழைக்கப்பட்டனர். ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடை. தவறான பொருத்தத்தை கண்டுபிடி. இபின் பதோதானா எந்த நாட்டிலிருந்து வந்தார்? நிக்கோலா டி கோண்டி எது? இதில் தவறாக இணைக்கப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னா அப்துல் ரசாக் அரேபியாங்கிறது, அவர் வந்து மொரோக்கோ நாட்டு பயணம்னு நினைக்கிறேன். இது வந்து தவறான பொருத்தமாகும். அடுத்த ஒன்று, கீழ்கண்டவற்றை பொருத்துக. திவான் இ விசாரத்னா என்ன? திவான் இ அரிஸ்னா என்ன? திவான் இ ரசலத்னா என்ன? திவான் இ இன்ஸ்னா என்ன? படைத்துறையா, வருவாய்த்துறையா? ஆப்ஷன்ல பாருங்க, ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. திவான் இ விசாரத்துங்கிறது வருவாய் மற்றும் நிதி நிர்வாகம், திவான் இ அரிஸுங்கிறது படைத்துறை, திவான் இ ரசலத்துங்கிறது பார்த்தீங்கன்னா அயலுறவு துறை, திவான் இ இன்சாங்கிறது தகவல் தொடர்பு துறை. ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று, பின் வருவனவற்றுள் நாகரிகத்தின் தொட்டிலாக கருதப்படுபவை எது? ஆப்ஷன் பாருங்க, இதுல வந்து நாகரிகத்தின் தொட்டிலாக கருதப்படுபவை ஆற்று சமவெளி தான் இதற்கு சரியான விடை. எந்த ஐரோப்பிய நாடு தரங்கம்பாடியில் 1620 கோட்டையை கட்டியது? எந்த ஐரோப்பிய நாடுன்னு பார்த்தீங்கன்னா டென்மார்க் தான். ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று,
சதி அதாவது உடன்கட்ட ஏறுதல் வழக்கம் இவரது ஆட்சி காலத்தில் ஒழிக்கப்பட்டது. இது அடிக்கடி ரிப்பீட் ஆகிறதா, வில்லியம் பெண்டிங் பிரபு காலத்துல தான் சதி என்னும் வழக்கம் ஒழிக்கப்பட்டது. ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று, மகாத்மா காந்தி தன்னுடைய வாரிசாகவும் அடுத்த தலைவராகவும் பண்டிட் நேருவின் பெயரை கூறினார், அந்த கணிப்பு சரியானது என்று நாம் உணர்ந்துள்ளோம் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க, சர்தார் படேல் தான் அந்த கூற்றை கூறியவர் அப்படிங்கிறது சரியான ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியானவை. இந்திய தேசிய காங்கிரசின் எந்த மாநாடு காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டது? ஆப்ஷன்ல பாத்துங்க, கராச்சி மாநாடு தான் ஆப்ஷன் பி தான். கராச்சி மாநாடு தான் இந்திய தேசிய காங்கிரஸ் அந்த கராச்சி மாநாடு காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டது. இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தார் யார்? ஆப்ஷன்ல நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருங்க, ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் தான் இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தவர் ஆவார். அடுத்த ஒன்று, நேரு அறிக்கை கமிட்டியின் தலைவர் யார்? ஆப்ஷன்ல பண்டிட் மோதிலால் நேரு தான் நேரு அறிக்கை கமிட்டியின் தலைவர் ஆவார். அடுத்த ஒன்று, திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் தேதியிட்ட காசோலை கிரிப்ஸ் குழு என்று கூறியவர், இது அடிக்கடி கேட்டதான் காந்திஜி அவர்கள் தான். கிரிப்ஸ் குழுவை வந்து திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின்தேதியிட்ட காசோலை என்று கூறியவராவார். தமிழகத்தில் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர், சூப்பரா நம்மளுக்கு தெரியும் ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடை. பெரியார் அவர்களால் தமிழகத்தில் சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்டது. அகத்தியருக்கு முதல் இரண்டு தமிழ் சங்கங்களோடு இருந்து தொடர்பு பற்றி கூறும் சான்று எது? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் இறையனார் அகப்பொருள் உரை தான், அதாவது உங்களுக்கு தமிழ் சங்கங்கள் இருந்ததை பற்றி கூறுகிறது. அகத்தியருக்கு முதல் இரண்டு தமிழ் சங்கங்களோடு இருந்த தொடர்பு பற்றி கூறும் சான்று இறையனார் அகப்பொருள் உரையாகும். ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. காவிரி பூம்பட்டணத்தில் சுங்கச்சாவடி அதிகாரிகளின் பணிகள் பற்றிய விரிவான தகவல் அளிக்கும் சங்க இலக்கியம் எது? ஆப்ஷன்ல பாருங்க, பட்டினப்பாலை தான். காவிரி பூம்பட்டினத்தில் சுங்கச்சாவடி அதிகாரிகளின் பணிகள் பற்றிய விரிவான தகவல் அளிக்கும் சங்க இலக்கியமாகும். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. 1905 வங்காளத்தை பிரித்தது யார்? வங்காளத்தை பிரித்தது கர்சன் பிரபு தான், சரியான விடை ஆப்ஷன் சி. சையது அகமது கானால் தொடங்கப்பட்ட இயக்கம் எது? சையது அகமது கானால் தொடங்கப்பட்ட இயக்கம் அலிகார் இயக்கம் தான், சரியான விடை ஆப்ஷன் சி ஆகும். அடுத்த ஒன்று, சைமன் கமிஷனை எதிர்த்து லாகூரில் ஊர்வலத்தை நடத்தியவர் யார்? சைமன் கமிஷனை எதிர்த்து லாகூரில் ஊர்வலத்தை நடத்தியவர் லாலா லஜபதி ராய் தான், சரியான விடை ஆப்ஷன் சி தான் சரியான விடையாகும். அடுத்த ஒன்று, 1922 யார் சென்னை காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஆப்ஷன்ல பாருங்க, பெரியார் தான் 1922 சென்னை காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்த ஒன்று, தூய்மை இந்தியா திட்டம் முடிவடையும் ஆண்டு என்ன? இதுல 2019 தான் அந்த கணக்கின்படி தூய்மை இந்தியா திட்டம் முடிவடையும் ஆண்டாகும். மாமல்லன் என்றழைக்கப்பட்ட பல்லவ மன்னன் யார்? மாமல்லன் பார்த்தீங்கன்னா முதலாம் நரசிம்ம மன்னன் தான், மாமல்லன் என்று அழைக்கப்பட்ட பல்லவ மன்னன் ஆவார். இதில் வந்து இவர் மற்போரில் சிறந்து விளங்கியதால் இவர் வந்து என்னன்னாரு, மாமல்லன் என்று அழைக்கப்பட்டார். விக்ரம் ஆதித்யா என்ற பட்டத்தை பெற்ற குப்த மன்னர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க, விக்ரம் ஆதித்யா அப்படின்னு அழைக்கப்பட்டவர் ஸ்கந்த குப்தர் தான், சரியான விடை ஆப்ஷன் பி சரியான விடையாகும். சமஸ்கிருதத்தில் சிறந்து விளங்கிய புத்த எழுத்தாளர் யார்? இதுல ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா அஸ்வகோசர் தான் சமஸ்கிருதத்தில் சிறந்த விளங்கிய புத்த எழுத்தாளர் ஆவார். அடுத்த ஒன்று, ஒரு பெண் தன் மடியில் குழந்தையை கட்டிக்கொண்டு ஈட்டி எரிகிற ஓவியம் ஒன்று இங்கு காணப்படுகிறது. ஆப்ஷன்ல பாருங்க, எலிபெண்டா, அஜந்தா, பிம்பேட்கா, எல்லோரா. இதுல சரியான விடை பாத்தீங்கன்னா பிம்பேட்கால தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் தன் மடியில் குழந்தையை கட்டி கொண்டு ஈட்டி எரிகிற ஓவியம் காணப்படுகிறது. அடுத்த ஒன்று, ஈவேரா அதாவது பெரியார் அவர்கள் பிறந்த ஆண்டு என்ன? ஆப்ஷன்ல பாருங்க, பெரியார் அவர்கள் பிறந்த ஆண்டு செப்டம்பர் 17, 1879 ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. அடுத்த ஒன்று, சத்திய ஜோதக் சமாஜ் அதாவது உண்மை தேடுவோர் சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் ஜோதிபா பூலே தான். இது நம்ம ரிப்பீட் ஆனதுனால நல்லா ஞாபகம் வந்துடும். அடுத்த ஒன்று,
ஸ்ரீ பெரும்புதூரில் பிறந்து பக்தி இயக்கத்தை பரப்பியவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார்? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ராமானுஜர் அவர்கள் தான் ஸ்ரீ பெரும்புதூரில் பிறந்து பக்தி இயக்கத்தை பரப்பியவர்களில் குறிப்பிடத்தக்கவராவார். கடைசி ஒன்று, டாக்டர் எஸ் தர்மாம்பாள் தமிழ் ஆசிரியர்களுக்காக நடத்திய போராட்டம் என்ன வாரம் பார்த்தீங்கன்னா இலவு வாரம் தான். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. தமிழ் ஆசிரியர்களுக்கும் மற்ற துறை ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் வேண்டும்னு அந்த போராட்டத்தை நடத்துவார். ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு 50 கேள்விகள் உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.